இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், இமீடியட்டா அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, என்னோட நீங்க வாட்ஸ்அப்ல டச்சில் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நம்பர் இதில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய மற்ற சேனல்ஸ்க்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு தமிழ் க்யூரிங் கிரைம் நியூஸ். இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, சென்னை தீநகரில் பரபரப்பு சம்பவம், குழந்தைகளை கொண்டு விடுவதாக மிரட்டி இளம்பெண் கற்பழிப்பு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேபாள நாட்டைச் சேர்ந்தவர் குமார், வயது 29. இவர் தீநகர் தெற்கு ஸ்போக் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் காவலியாக உள்ளார். இவரது மனைவியின் பெயர் சரளா, வயது 25. தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். குமாருக்கு அதே குடியிருப்பில் 3வது மாடியில் அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. பகலில் குடியிருப்பிலும் இரவு நேரத்தில் அருகில் உள்ள தனியார் நிறுவனத்திலும் காவலியாளராக பணி செய்து வருகிறார். குமாரின் உறவினரான நேபாள நாட்டைச் சேர்ந்த வினோத், வயது 28 என்பவர் பக்கத்து கட்டிடத்தில் காவலியாக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் குமார் நேற்று முன்தினம் இரவு தனியார் நிறுவனத்தில் பணிக்கு சென்று விட்டார். வீட்டில் சரளா மற்றும் 2 குழந்தைகளுடன் தனியாக வந்துள்ளார். அப்போது வினோத் தனது நண்பர்கள் அருண்குமார் மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோரிடம் தான் வேலை பார்க்கும் கட்டிடத்தின் மொட்டை மாடியில் மது அருந்தியுள்ளார். போதை தலைக்கேறியதும் வினோத் வேலை செய்யும் கட்டிடத்தின் மொட்டை மாடி வழியாக சரளா வீட்டு கதவை தட்டியுள்ளார். தனது கணவர் என நினைத்து சரளா வீட்டு கதவை திறந்துள்ளார். அப்போது குடிபோதையில் இருந்த வினோத் சரளாவை பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது, உன் குழந்தைகளை கொன்றுவிடேன் என்று எச்சரித்ததாம். இதனால் பயந்து போன நிலையில் இருந்த சரளாவை பலாத்காரம் செய்துவிட்டு தப்பியோடிவிட்டார். இதனால் அழுது கொண்டிருந்த சரளாவை வினோத்தின் நண்பர்களும் அருண்குமார் மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோரும் குழந்தையை கொலை செய்து விடுவோம் என மிரட்டி பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. சரளா தன் கணவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதன் பிறகு கணவர் குமார் மாம்பழம் காவல் நிலையத்தில் தனது மனைவிடம் சென்று புகாரளித்துள்ளார். அதன்படி போலீசார் வினோத்தை கைது செய்தனர். அருண்குமார் மற்றும் ஜெய்தீஸ்வரன் ஆகியோருடன் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இதுபோல் கிரைம் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.